അനേവർക്കും വണക്കം നാ ഉൽ ശ്രീജിത് പൊതുവായി നാം ഇറവനെ കോവിലിൽ ദർശിപ്പതെ പോ അതെ തവർത്ത് ധ്യാനത്തിലോ അല്ലെ തീവ്ര ഭക്തിയിലോ മനതിൽ ദർശിക്കലാം ഇവറ്റെ തവർത്ത് കട ഉളെ തൃവ പടങ്ങൾ മറ്റും തൃവ ചില മൂലമാഴക്കം ഇന്ത് മരപിൽ പെരുപാല ദൈവങ്ങളുടെ ഒരു പൊതുവാന അംശത്തെ നാം കവനിക്ക മുടും അത് താമര മലരുടെ തുടരും அதாவது பெரும்பாலான தெய்வங்கள் தாமரை மலரின் மீது நின்றிருப்பதை போலவோ அல்லது அமர்ந்திருப்பதைப் போலவோ அல்லது கைகளில் ஏந்தி இருப்பதை போலவோ நாம் காண முடியும் இத்தனை தெய்வீகத்தன்மை தாமரை மலருக்கு இருப்பதற்கான காரணம் என்ன என்று இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் மகாவிஷ்ணு அவர் கரங்களில் தாமரை ஏந்தி இருப்பதை நாம் காண முடியும் அவருடைய தொப்புள் கொடியிலிருந்து தாமரை மலர்வதையும் அதில் பிரம்மதேவர் தேவர் அமர்ந்திருப்பதையும் காண கண்கொள்ளா காட்சி தாமரை மலர் என்பது பரிசுத்தத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அசுத்தம் நிறைந்த பகுதியிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை நிலைநிறுத்தும் தன்மை தாமரைக்கு உண்டு சேற்றில் வளர்ந்தாலும் செந்தாமரை என்பார்கள் அதை போலவே தன்னுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும் தன்னுடைய தன்மையை பண்பை விட்டுக் கொடுக்காத ஆச்சரிய பண்பு தாமரைக்குண்டு மேலும் தன்னுடைய மூலாதாரம் தண்ணீர் என்றாலும் அந்த தண்ணீருடன் ஒட்டாத அந்த பண்பு ஆன்மீகத்தில் ஆழங்கால் பட்டவர்களுக்கு மட்டுமே வாய்க்கும் நிலைமை இந்த லௌகீக வாழ்வு நமக்கு வாய்த்திருந்தாலும் அதிலிருந்து கடமைகளை நாம் செய்கிற போது அங்குள்ள சுகம் சௌகரியம் உறவுகளுடன் நாம் அதீத பற்று கொள்ளக்கூடாது வாழும் இடம் தண்ணீராகவே இருந்தாலும் எவ்வாறு அதிலிருந்து ஒட்டாமல் தாமரை தனித்து வாழ்கின்றதோ அவ்வாறே இந்த உலக வாழ்விலிருந்து பற்றற்று நாம் இருத்தல் வேண்டும் என்பதை தாமரை உணர்த்துகிறது தாமரையின் மொட்டு மலராக மலர்வது பார்ப்பதற்கு பேரானந்தத்தையும் தரக்கூடியதாகும் ஒவ்வொரு படிநிலைகளாக அதன் மலர்தல் வளர்வதைப் போலவே ஒருவர் ஆன்மீக பாதையில் முக்தியை நோக்கி செல்கிறார் எனவே அதன் தன் செயல்களின் மூலம் புனிதத்தையும் தன் வாழ்தலின் மூலம் வாழ்வின் நிதர்சனத்தையும் மற்றும் பற்றற்று வாழும் முறையையும் இந்த தாமரை நமக்கு உணர்த்துகிறது மேலும் தாமரை மலர் லக்ஷ்மி தேவியின் குறிப்பாகும் அது சௌபாகியத்தின் அம்சம் தாமரைக்கு பத்மம் என்ற பெயர் கூட உண்டு அதனாலேயே மகாவிஷ்ணுவை பத்மநாபன் என்று அன்னை லட்சுமி தேவியை பத்மாவதி என்றும் அழைக்கின்றனர் இந்த தாமரை கொண்டு கூட கடவுள் நமக்கு இவ்வளவு தகவல்களை மனித உணரும் விதம் தந்துள்ளார் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் மேலும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி